போது பத்தாகுது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறிச்சரி கிடக்கு. பேசலாம் மூஞ்சி முடிக்கிறாங்க பாருங்க கேமரா பார்த்தோடனையும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அதான் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாக்கிங் ஸ்ட்ரீட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற டுக் டுக்கு. நீங்கள் புக்கட்லேயும் பேங்காக்லேயும் வேறு மாதிரி டுக் டுக் பார்த்துருப்பீங்க, இந்த ஊரில் வேறு மாதிரி டுக் டுக். ஸ்ட்ரீட் வந்து காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டைமிங் கிடையாது. இப்போ டைம் என்ன வந்து வந்துருக்கிறது, டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்ன 9:00 9:10 டைம், இப்போ தான் 9:10 ஆகுது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறிச்சரி கிடக்கு. பேசலாம் மூஞ்சி முடிக்கிறாங்க பாருங்க கேமரா பார்த்தோடனையும். அவர் பார் தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்னங்களே ஹெல்த் மசாஜ் டீசன்ட்டா போட்டுருக்காங்க, வேற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இங்க பாரு என்ன குட்டி, இந்தியன்ஸுக்கு ஒரு தனி ஊரா இது பட்டாயா. ஒரு மணி நேரம் 95 நோக்கி போட்டுருக்கா. அப்படியே வச்சிருக்கானுங்க பாரு, நல்லா சேல் ஆகும்ல. 7:00 மணிங்க கூட்டம் பார்த்தி எவ்வளோ. பொறுமையா போ, ரேஸுக்கு அப்புறம் பாருங்க ஜன்னத் கிளப்பா.
லிவிங் டால்ஸ். ரெண்டும் ஒரே ஃப்ளேவரா இருக்கு. இது வந்து mix fruit mix பாரு. ஓ ஓ அதுலயே fruit mix இது ஓகே ஓகே ஃப்ளேவர் மட்டும். நம்மளே போடுறோம் போட்டு டாப்பிங். We can எப்படி இருக்கு? மேங்கோல இருக்கு. ஓகே. இது கோகனட் ஃப்ரூட் மிக்ஸ். ஆ. சேம் தான் ஃப்ரூட் மட்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த கோகனட் டேஸ்ட் பாரு. சேம் தான் டேஸ்ட் கோகனட் இன்னும் ஃப்ரூட் மிக்ஸ் அது வந்து நார்மல். ஓகே. எல்லாமே முன்னு தானே போட்டிருக்கு. இந்தியா கூட எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இது இந்தியன் கண்ட்ரியா? சரி, இந்தியா கண்ட்ரி மாதிரி தனியாக வச்சிருக்காங்க பாருன்றேன். இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் இங்கிருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. முடிஞ்சிருச்சா இது? அவ்வளோதானா ஸ்ட்ரீட்டு?
கரெக்டா அந்த பக்கம் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க குட்டி ரோடு வரத்துல. லைனா நின்றுட்டு இருக்காங்க, மொபைல் போனு கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா ஓடிடுறாங்க போல இருக்கா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாஜ் சென்டர் இருக்குது, தாய் மசாஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி நேற்று பண்ணோம். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து மசாஜ் தாங்க. இந்த இதுக்கு வந்திருக்கோம், ஃபுட் மசாஜ் ஒரு மணி நேரம் பண்ணால் 200, தாய் மசாஜ் 200, ஆயில் மசாஜ் மட்டும் 300. தாய் மசாஜ் 200, ஆயில் மசாஜ் 300, ஃபுட் மசாஜ் வந்து இது இந்த பேக்கேஜ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஹெட் ஷோல்டர் ரெண்டு டைம் பண்ணுறோம். பேங்காக்கில் ஒரு டைம் பண்ணோம், அப்புறம் அது வந்து தாய் தானே ஆயில் நினைக்கிறேன். இது ஆயில் ஆயில் ஷோல்டருக்கு ஆயில் ஹெட்டுக்கு ஆயில் போட்டால் எப்படி இது கேட்கலாம், அவட்ட கேட்கலாம். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா தாய் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஃபுட் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு ட்ரௌசர் ஒன்று கொடுத்துருக்காங்க போட சொல்லி, அது காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அந்த ட்ரௌசர், பச்சை ட்ரௌசர் ஐயா படுத்துட்ருக்காரு. இதுதான் அந்த பண்ண வந்த ஃபுட் மசாஜ் பண்ண வந்த இடம். எனக்கும் அதே பச்சை ட்ரௌசர் தான். ஹலோம்மா, பேக்கேஜில் வந்து எடுத்துருக்காங்க 250 ரூபா. காலுக்கு பண்ணுவாங்க, அப்புறமேட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் டோட்டலாக சேர்த்து 1 ஹவர். செம்மையான கால் வலி எங்கள் ரெண்டு பேருக்குமே. சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லு அது எல்லாருக்கும் லேடிஸ் பண்ணுறாங்க, பாவம் உனக்கு மட்டும்தான் ஜென்ஸ் பண்ணுறாங்க. என் ராசி எப்படி? ராசி எப்படியா? சரி என்ன பண்ணுறது, சரி விடு. முடிச்சிட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜும் அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜும் பண்ணாங்க. ஃபுட் மசாஜ் பண்ணப்போ நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன், ஹெட் மசாஜ் தலையை தொட்ட உடனே நான் கெட்டேன்ற மாதிரி ஒரு தூக்கம் வந்துச்சு பாருங்க. அப்படியே போல தூங்கிட்டாங்க. போகலாம் ரூமுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாயா பீச்சில் வந்து எங்களுக்கு நாங்கள் போய் ஒருத்தங்கிட்ட பேசி அந்த கேப்சூல் ரூம் பார்த்துருப்பீங்க, அது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிசப்ஷனில் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அங்கே வந்து ஒரு இந்தியனை வந்து பார்த்தோம். அந்த பையன் என்ன சொன்னா அப்படின்னா, இது பட்டாயா இஸ் லைக் கோவா ஒன்லிண்ணா. நான் வந்து பாரு வைஃப் சொன்னேன், பாரு அவன் கிறுக்கு பையன் வந்துட்டு தாய்லாந்து வந்துட்டு பட்டாயா வந்து கோவா மாதிரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே நடந்து போனால், நடந்து போக எல்லாம் இந்தியன்ஸாக இருக்காங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் வேற எத்தனைக்கு நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல, இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. ஹவோ பாய், கணக்காவோ பாய் அப்படின்றானுங்க, பாட்டிக்காரோ பாய் அப்படின்றானுங்க. எப்பா கடவுளே, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் சொன்னதான் உண்மையாச்சு. கோவா மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு, எல்லாம் இந்தியன்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷ் வந்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. என் வாழ்நாளில் ஒரு டைமாவது நம்ம வந்து தாய்லாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் நிறைய பேர் பட்டாயி தான் வந்திருப்பாங்க போல. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு நல்லா கொழுக்கு முழுக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க இந்தியன்ஸ் இருக்காங்க. பட்டாயால வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க மாதிரியே இல்ல, நம்ம ஊர்ல இருக்க மாதிரி, ஏதோ கோவால இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா அங்க இருக்கவங்களே வெஸ்டர்ன் வாங்க சாப்பிடு, இந்தியன்ஸ் ரெஸ்டாரன்ட் ஓனா வச்சிருக்காங்க. ஆமா இந்தியன்ஸ் ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காங்க. அந்த அக்கா கடைக்கு துணி பக்க போனல, அந்த அக்கா இந்தியன். ஆமாமா, ஐஸ்கிரீம் அவங்க இந்தியன், ஐஸ்கிரீம் இந்தியன், சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட வந்த நடத்துறவங்க வந்து இந்தியன். ஸோ நிறைய பேர் எல்லாம் இங்கே இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க. அதான் ஒரு இங்கே வந்து பார்த்தா கோவா ஃபீல் இருக்கு, அது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த மாதிரி. நாங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு வந்து ஏர்லியாக போயிட்டு வந்துட்டோங்க, ஏன்னா அங்கே போயிட்டு வந்து நாங்கள் தாய் மசாஜ் பண்ணலான்னு போயிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுட் மசாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி, 1 மணிக்கு மேலே நல்லா வைபாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ வந்து டைம் எங்கள் ரூம் கண்டோம், இப்போ தான் டைம் வந்து 1 மணி ஆகுது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் போயிட்டு ஆல்ரெடி தூக்கம்லாம் விட்டுட்டு விட்டுட்டு நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். நாளைக்கு காலைல பிளான் ஸ்பாயில் ஆயிரும், அப்போ நைட் ஃபுல்லாக அங்கே. ஆமாம், அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், போனால் சும்மா நடந்து போவோம் நடந்து வருவோம், நாங்கள் என்ன போயிட்டு பப்பு கப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டி பண்ணுற டைப் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே.
எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. சரிங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. செம தூக்கம். குட் நைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், குட் நைட்.